வாங்க வாங்க. எங்களுடைய நம்ம வீட்டு குக்கிங் நிகழ்ச்சிக்கு ஆதரவு கொடுத்த எல்லோருக்கும் முதல்ல எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வாங்க இப்போ வீடியோவுக்கு போகலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் கோழிக்கட்டை செய்கிறதுக்கு தேவையான பொருளை இப்போ நம்ம பார்க்கலாம். ரெடிமேடு பச்சரிசி மாவு 1.5 அளவு, தேங்காய் 1 கப்பு, வெல்லம் தூளாக்கியது 2 டேபிள்ஸ்பூன், உலர்ந்த திராட்சை 15, பாதாம் 15, உலர்ந்த செர்ரி 15, ஏலக்காய் 4, நெய் 1 டேபிள்ஸ்பூன், வேர்க்கடலை 2 டேபிள்ஸ்பூன், வெள்ளை எள்ளு 2 டேபிள்ஸ்பூன், முந்திரி 20, டூட்டி ஃப்ரூட்டி 2 டேபிள்ஸ்பூன், பேரிச்சம்பழம் 6. முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேனை வச்சுக்கலாம். பேன் கொஞ்சம் சூடானதும் வேர்க்கடலை போட்டு அதில் வறுத்துக்கலாம். இப்போது வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டோம், அதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். வறுத்து வச்ச வேர்க்கடலையை அதை தோலை நீக்கிட்டு லேசாக கொஞ்சம் நுணுக்கி வச்சுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் போல் பேனில் நெய் போட்டு நெய் கொஞ்சம் உருகின உடனே அதில் பாதாமை போட்டு வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முந்திரியையும் அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு, பாதாமும் முந்திரியும் நல்லா வறுப்பட்ட உடனே அதையும் எடுத்து வச்சுக்கலாம். வறுத்து வச்ச முந்திரியையும் பாதாமையும் சிறு சிறு துண்டுகளாக இப்போ கத்தியில் கட் பண்ணி வச்சுக்கலாம். தேங்காவை ஒரு மிக்சியில் போட்டு லேசாக அரைச்சிக்கலாம். இந்த பதத்துக்கு அரைச்சாவே போதும். ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சது பச்சை தேங்காய், அதனால் அதையும் ஒரு பேனில் போட்டு லேசாக வறுத்துக்கலாம். இந்த பொருட்களை எல்லாம் கூடியமான மட்டும் தனித்தனியாக வறுத்து வச்சுக்கலாம். ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு வறுக்க வேணாம். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு, அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். செர்ரியை துண்டு துண்டாக வெட்டிக்கலாம். பேரிச்சம்பழம், திராட்சை, வெல்லம் எல்லாத்தையும் ஒன்றா ஒரு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் பதத்துக்கு அரைச்சிக்கலாம். கொழுக்கட்டைக்கு உள்ளே வைக்கிற பூரணம் எல்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சிட்டோம். அதை இப்போது ஒன்று ஒன்றா ஒரு பவுலில் சேர்த்து மிக்ஸ் பண்ண போகிறோம்.
முதல்ல வெல்லம், அப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் செர்ரி, டுட்டி ஃப்ரூட்டி, வேர்க்கடலை, கடைசியாக முந்திரி, பாதாம், எள், கடைசியாக ஏலக்காய், அது கூட சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கலக்குங்க. சேர்த்த பொருளை எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்கிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ உள்ளே வைக்கிற பூரணம் தயாராகிடுச்சு. கொழுக்கட்டைக்கு மேல் மாவை எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்டவ் பற்ற வச்சு அதுக்கு மேலே ஒரு பேனை வச்சுட்டு 1.5 அழாக்கு மாவுக்கு சுமார் 3 அழாக்கு தண்ணி அதில் நம்ம ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து வெறும் ருசிக்காக தான் சேர்க்கறது. ஒரு ஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் மாவு நம்ம கூட சேர்த்து நல்லா கிண்டி விடலாம். இப்போ மாவு நல்லா கெட்டி பதம் வந்துருச்சு பாருங்க. மாவை வேற ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிட்டு அதை ஒரு தட்டு போட்டு மேலே சுமார் 15 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். கொழுக்கட்டைக்கு மேல் மாவு தயாராகிடுச்சு. இந்த மாவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி ஒரு இலையில் வச்சு வட்டமாக தட்டிக்கலாம். இப்போது தட்டின மாவை கொழுக்கட்டை அச்சில் வச்சு அதுக்குள்ளே ஏற்கனவே நம்ம செஞ்சு வச்சுருக்கிற பூரணத்தையும் தேவையான அளவு வச்சு மடித்து கொழுக்கட்டை தயார் பண்ணிக்கலாம். பூரணத்தை வச்சு உள்ள கொழுக்கட்டை தயார் பண்ணியிருக்கோம். ஸ்டவ்வை பற்ற வச்சு இட்லி சட்டியை வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு மேல் மூடி போட்டு மூடி கொஞ்சம் நேரம் ஆவி வர வரைக்கும் வச்சுருப்போம். இப்போது ஏற்கனவே தயார் பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை ஒரு வாழை இலையில் இதை மாதிரி வச்சு அதை ரெண்டாக மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த இலையை இட்லி தட்டு மேலே வச்சுக்கலாம். இதே மாதிரி 4-5 கொழுக்கட்டைகளை இலையில் வச்சு அதை மடித்து இட்லி தட்டில் வச்சு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொழுக்கட்டை பாருங்கள் நல்லா வெந்து சரியாக வந்திருக்கு. இதெல்லாத்தையும் எடுத்து இப்போது வேறு தட்டில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். நாம் செஞ்ச ட்ரை ஃப்ரூட் கொழுக்கட்டை தயார். இந்த ட்ரை ஃப்ரூட் கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்தா எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.